கல்யாணி தானே? நீ கல்யாணி தானே? இல்ல கல்யாணி இல்ல. காலையில நான் பேசினத தப்பா எடுத்துக்கலையே. சாச்சா, நீ உங்க அண்ணனை பத்தி பேசுற, நான் எதுக்கு? டே அண்ணா, வரதுக்கு இவ்ளோ நேரமா? சாரிடா, பெட்ரோல் போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் உமா. பரவாயில்ல, நீங்க மட்டும் வரலனா இன்னைக்கு ஒருவேளை என் தங்கச்சி சாப்பிடாமலே இருந்திருப்பா. ஹலோ, ஒருவேளை சாப்பிடாம இருந்தா உங்க தங்கச்சிக்கு ஒன்னும் ஆயிடாது. என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டீங்க? தங்கச்சிங்க? அதுக்கு ஒருவேளை சாப்பிடலனா இவளுக்கு வேணா ஒன்னும் ஆகாம இருக்கலாம். ஆனா அத நினைச்சு நினைச்சு நான் குறைஞ்சது ஒரு ஆறு வேளையாவது சாப்பிடாம இருப்பேங்க. பாசமுல சிவாஜியே மிஞ்சிருவீங்க போல் இருக்கு. டேய் மொக்கமானாரு, விட்டா கடலை வறுத்துட்டே இருப்ப போல. கிளம்பிடா போலாம். இவன் எப்பவுமே இப்படிதாங்க, விட்டா டாபிக்கே இல்லாம பேசிக்கிட்டே இருப்பான். பாயுமா. வரவுமா, உட்காரு. இது பர்மா, நீ எதுக்கு ஜாக்கிரதையாவே இரு. உமாவுக்கு உன் மேல எல்லளவுக்கும் சந்தேகம் வரக்கூடாது, புரியுதா? சரிங்கக்கா. என்ன சார், உங்க லவ் மேட்டர் எந்த லெவல்ல இருக்கு? நங்கூரம் போட ஆரம்பிச்சிட்ட மேடம், கூடிய சீக்கிரம் நச்சுன்னு இறங்கிடும். இறங்கிடும், இறங்கணும். அவளை கவுக்கிறதுக்குலாம் நீ இவ்வளவு நாள் எடுத்துக்க கூடாது. நீ அவளை கவுத்தாதான் நான் அந்த சாமியாடி குடும்பத்தை முடிக்க முடியும். டெய்லி விளையாண்டுட்டு வீட்டுல சும்மாவே இருக்கிறது போர் அடிக்குதுடா. 1 வீக் வெயிட் பண்ணுங்க மேடம், எப்படியும் அவளை என் வலையில விட வச்சிருவேன். சீக்கிரம் எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. ம், சரிங்க மேடம். இந்த இதை ரெண்டு பேரும் கைசலுக்கு வச்சுக்கோங்க. ஓகே. ம், தேங்க்யூ மேடம். அண்ணா. வாமா வனிதா, வாங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க. தண்ட பண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஷயம்லாம் சொன்னியாமா? ஆ, எல்லாம் சொல்லியாச்சுண்ணா. சரி, ஓகே. தண்ட பண்ணி சொல்லு. இந்த வீடியோ பாருங்க, இவர் வாய்ஸ் நல்லா கேட்டுங்க. என்ன சபாபதி, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டேய் சகர், அப்பா நம்ம புருஷோத்தமன சாப்பாடு கூட்டுப்படா. சரி, வாங்க வாங்க. ஒரு தடவை இந்த வாழ்த்துக்களை மட்டும் ஃபுல்லா போடுங்க. சொல்லிட்டா போச்சு, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கல்யாணி. பிறந்த நாள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட அழைப்பு ஏத்துக்கிட்டு சார், இன்னும் ஒரு தடவை போடுங்க. பிறந்த நாள் விழாவுக்கு சொல்லிட்டா போச்சு, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கல்யாணி. சொல்லிட்டா போச்சு, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கல்யாணி. சொல்லிட்டா போச்சு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கல்யாணி. சொல்லிட்டா போச்சு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கல்யாணி. வாவ்,
சூப்பர் தண்டபாணி. சொல்லிட்டா போச்சு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கல்யாணி. சூப்பர் சார், இது போதும். ஓகே சார், சூப்பர். இப்ப நான் போன் போட்டு தரேன். வனிதாவோட அம்மா கிட்ட நான் சொல்ற மாதிரி பேசுறேன். கண்டிப்பா சார். என்னப்பா சட்டையில கசங்க இருக்கு? என்ன ஒரு மாதிரியா இருக்கு? வரவையில ஒரு பிரச்சனைமா. என்ன பிரச்சனை சூர்யா, என்னாச்சு? கொஞ்ச நாளாவே நான் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? அந்த சுப்பு. சுப்புவா? அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து என்கொயரி கூப்பிட்டது, நேத்து என்ன கார்ல வச்சு கடத்திட்டு போனது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுப்பு தான். அவதான் பண்ணான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நேத்து ஆபீஸ்ல இருந்து வரும்போது சுப்பு என்ன வந்து மீட் பண்ணா. இனிமே உங்களுக்கும் காயத்ரிக்கும் நடுவுல வரமாட்டேன்னு ரொம்ப நல்ல மாதிரி பேசி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வர வாங்கினா. திடீர்னு பார்த்தா என்னை கட்டி பிடிச்சிட்டா. அவளை கோவத்தில் திட்டி அமிச்சிட்டேன், அவளும் அப்படியே அழுதுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் காருக்குள்ள ஏறினது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. முடிச்சு பார்த்தா நான் வீட்டில் இருக்கேன். நேற்று நடந்ததெல்லாம் காலையில் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிய வந்துச்சு. அவ என்னை கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி என் கழுத்துல இருந்த ருத்ராட்ச மாலையை எடுத்துட்டு போயிருக்கான். அவளுக்கு எதுக்கடா இந்த வேண்டாத வேலை? நம்ம கொஞ்ச நாள் அவளை மறந்துட்டோம்ல, அதான் ஞாபகப்படுத்திட்டு போயிருக்கா அவளை. எங்க போற? இருங்க சூர்யா, இன்னைக்கு அவளா நானான்னு பாத்துடுறேன். விலகி விலகி போனா பயந்து போறேன்னு நினைச்சிட்டாளா? காயத்ரி விடு, இப்பதான் அவங்க அண்ணன் கூட சண்டை போட்டு வரேன். அவளே ஒரு வாரமா காணுமா, அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. யாரு? அவ அண்ணன் சொன்னானா? அவளோட அண்ணன் சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டேன். அவனோட பொண்டாட்டி சொன்னாங்க. அது முட்டி இல்லாம போயிருந்தா என்னோட ஒட்டுமொத்த கோவத்தையும் அந்த செல்வத்து மேலதான் காமிச்சிருப்பேன். சரிப்பா விடு, அவளை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம். ஹலோ, நான் அண்ணன் பேசுறேம்மா. கோமதி, கோமதி நான் அண்ணன் பேசுறேம்மா. ஹலோ, சொல்லுமா கோகிலா, எப்படி இருக்க? கோமதி நான் அண்ணன் பேசுறேம்மா. தெரியுது கோகிலா, நீதான் நீதான்னு தெரியுது. என்னது? ஹலோ கோகிலா, அது சிக்னல் கிடைக்கல, இரு நான் வெளியில வந்து பேசுறேன். ஹலோ ஹலோ சொல்லுமா. சூர்யா, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? எதுவும் ஆகல. சரி போங்க, ரெஸ்ட் எடுங்க. என்னன்ன இது? யார் நம்பர்? என்னோட நம்பர் தான்மா. இல்ல, புது நம்பரா இருக்கே, அதான் கேட்டேன். அதான் சிம் கார்டு, தெருவுக்கு தெருவு கூவி கூவி விக்கிறாங்கல்ல, அதுல ஒரு சிம் கார்டு வாங்கினேம்மா. சரிண்ண சொல்லுண்ண, எதுக்கு போன் பண்ண? இல்லம்மா, என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுற. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ண, உனக்காக என்ன கஷ்டம் வேணும்னாலும் சமாளிப்பேன். வேண்டாம்மா, எதுக்கு எனக்காக நீ கஷ்டப்படணும்? நான் கிளம்புறேம்மா. கிளம்புறீங்களா? எங்க? எங்கேயோ போறேம்மா. இனிமே நாங்க இருந்தா உனக்கு தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஐயோ, எந்த பிரச்சனையும் வராதுன்னு, அப்படி வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க அங்கேயே. கல்யாணி!
இல்லைன்னு சொல்றல்ல. ஹலோ கோமதி, அண்ணே இப்போ நீ எங்க இருக்கண்ண? நீ எங்களை அடைச்சு வச்சிருக்கிற இல்லம்மா, அந்த இடத்துல தான் இருக்கோம். ஆமா, கல்யாணி எங்க இருக்கா? கல்யாணி கல்யாணி என் கூட தான் இருக்கா? டேய் ப்ராடு, யாரா நீ? நான்தாமா? கோமதி சி, வாய மூடு. யாருன்னு சொல்லு. நான்தாமா, ஓ அண்ணன் பேசுறேன். அடி பிச்சர் தெரிஞ்சுக்க. என் அண்ணன் மாதிரி பேசினா நான் ஏன் மாந்திரவனா? ராஸ்கல், போன வேடா. என்ன சார் கட் ஆயிடுச்சு சார்? என்ன அது? போயிட்டல எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே. அதான் முத்தையா சார், எனக்கு ஒன்றும் புரியல சார். நான் கரெக்டாக தானே பேசினேன்? நீங்கள் கரெக்டாக தான் பேசுனீங்க, ஆனால் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை உங்க அம்மா மொபைல் அப்ளிகேஷன்ல ஏதாவது அவரோட நம்பர் டீடைல்ஸ் வச்சிருப்பாங்களோ? சச்சா, அந்த அளவுக்குலாம் நாலேஜ் இல்லை எங்க அம்மாவுக்கு. சார் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. தண்டபாணி சார் அந்த அம்மா கிட்ட பேசினதை நீங்க ஆரம்பத்திலிருந்து கவனிச்சிங்களா? இன்னொரு முறை போன் ரெக்கார்ட கேட்டு பாருங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணதை இன்னொரு முறை கேட்டு பாருங்க சார். அத கொடுங்க தண்டபாணி. கோமதி, நான் அண்ணன் பேசுறேம்மா. தெரியுது கோகிலா, நீதான் நீதான் தெரியுது. நீ எங்களை அடைச்சு வச்சிருக்கிற இல்லம்மா அந்த இடத்துல தான் இருக்கோம். கல்யாணி எங்க இருக்கா? கல்யாணி என் கூட தான் இருக்கா? டேய் ப்ராடு, யாரா நீ? ஓ அண்ணன் பேசுறேன். அடி பிச்சர் தெரிஞ்சுக்க. என் அண்ணன் மாதிரி பேசினா எதுக்கு சார்? குட், தேங்க்ஸ் வனிலா.
Thank you very much, sir. Good job. Thank you, sir. Manita, உடனே வீட்டுக்கு கிளம்பா. சரி. நீ முன்னாடி போ. மேல போ 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 போ. பாத்து போ. மேல போ மேல போ. போ தோர. வீட்டுக்கு போனத வர வழியில போலீஸ்கார பார்த்துட்டான். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இல்ல அவங்க இங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நான் அவங்களை பாக்குறதுக்காக அங்க போயிருந்தேன். நீங்க இருக்கிற நிலைமையில இப்ப அதுவா முக்கியம்? அதுவும் முக்கியம் தானே அத்த. எங்களுக்காக நீங்க எவ்வளவு பண்றீங்க? உங்களுக்காக நான் இது கூட பண்ணக்கூடாது அத்த. சரி, இப்போதைக்கு நீ இந்த ரூம்லயே இரு, நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சரியா? சரி பத்ரம். ஏய் கல்யாணி, போன் வச்சிருக்கல, அத சைலண்ட் மோட்ல போடு. இது பாரு, சத்தமே வரக்கூடாது, சைலண்டா இருக்கணும், புரிஞ்சுதா? ஜாக்கிரதை, நான் வர வரைக்கும் கதவை திறக்க கூடாது. எங்கேயே இரு. கோமதி, எங்க போன? எங்கேயும் இல்லையே, இங்கதானே இருந்த. அம்மா, உன் முகம் ஏன் இப்படி வேர்த்திருக்க? ஐயா, எதுக்கு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சாகடிக்கிறீங்க? காத்து இல்லனா வேர்க்கதானே செய்யும். இதுக்கெல்லாம் நான் விளக்க சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏய் நிறுத்து, இப்ப என்ன கேட்ட நீ இப்படி கோபப்படுற? பின்ன எதுக்கு எடுத்தாலும் இப்படி கேள்வி கேட்டுட்டே இருந்தா நான் என்னங்க பண்றது? அம்மா தாயே, தெரியாம கேட்டுட்டேன், விட்டுரு, உடனே மலையேறிடாத. சரி, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டா? எனக்கு எதுவும் வேணா. நீ தான் கொதிச்சு போயிருக்க, உள்ள போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடி. ஆமா, இப்படி கொதிக்கிற மாதிரி பேசினா கொதிக்காம வேற என்ன பண்ண முடியும்? அம்மா, என்ன வனிதா, போலீஸோட வந்திருக்க? வாங்க. என்ன ஆச்சுமா, எதுக்காக போலீஸோட வந்திருக்க? ஏய், அதான் கேக்குறாருல, எதுக்கு உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண போலீஸோட தான் பா வருவாங்க. என்னம்மா சொல்ற? யார் அக்யூஸ்ட்? ஏன் அப்படி சொல்ற? என்ன வனிதா, எதுக்காக இவங்களும் வந்திருக்காங்க? சாரி சூர்யா, நான் பொறுமையா இருந்தாலும் எங்க டிபார்ட்மெண்ட் பொறுமையா இருக்காது. என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது எங்களுக்கு புரியல. உங்களுக்கு புரியாது காயத்ரி, ஆனா உங்க அத்தைக்கு நல்லாவே புரியும்.
வாப்பா வா. என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக தானே கையில விலங்கோட வந்திருக்கீங்க? வாங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. அத்தை, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? வேற எதுக்குமா? அந்த சபாபதிக்கு நான் தங்கச்சியா பிறந்து தொலைச்சிட்டேன்ல, அந்த பாவத்துக்கு தான் இவங்க எல்லாம் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா முத்தையா, உனக்கு என் குடும்பம் அப்படி என்னப்பா பாவம் பண்ணுச்சு? முதல்ல என் மகனையும் மகளையும் கஷ்டப்படுத்தின, இன்னைக்கு என்ன கஷ்டப்படுத்தணும்னு இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி என்னதான் எங்க குடும்பத்து மேல உனக்கு கோபம்? முத்தையா, நீங்க எங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க, அதை நாங்க மறக்கல. ஆனா தப்பே செய்யாத எங்க அத்தைய நீங்க இப்படி தொந்தரவு பண்றது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. முத்தையா, வீட்லயே நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சத்தியமா எங்க அம்மா அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றத முதல்ல நிறுத்துறீங்களா? முதல்ல நீ என்ன சந்தேகப்படுறத நிறுத்துறியா? நான் ஒண்ணு வேணும்னே உன்னை சந்தேகப்படல, நீ தப்பு பண்றதால தான் நான் உன்னை சந்தேகப்படுறேன். நான் என்ன தப்பு பண்ண? கூடவே இருந்து பாத்தியா நீ? அதோ உன் மூஞ்சிய காட்டி கொடுக்குதே. என்னத்தை காட்டி கொடுக்குதே? என்னத்தை காட்டி கொடுக்கவே இல்ல. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏன்பா முத்தையா, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல சார், உங்க வைஃப்க்கு தான். இதையே எத்தனை தடவைப்பா சொல்லுவ? நான் தான் எங்க அண்ணன் இருக்கிற இடம் தெரியாதுன்னு அன்னைக்கு சொல்லிட்டேன்ல. இங்க பாருங்கம்மா, நாங்க ஒண்ணு வேலை வெட்டி இல்லாம இங்க வரல. அன்னைக்கு ஏதோ உங்க மேல சந்தேகப்பட்டு வந்தோம், ஆனா இன்னைக்கு ஆதாரத்தோட வந்திருக்கோம். சின்ன வயசுல சாமி பக்தியோட இருந்தவங்க தானே செத்து போறாங்க? அப்படி எப்படி சாமி பார்த்து பயப்படுவாங்க? போதும் அங்கிள், பே நைட் வருதே, காலையில வராதா? இதான் பயம். இனிமே எந்த கேள்வியும் கேட்க தோணாது, ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த அங்கிள் கிட்ட பாக்குறதுக்கு சிரிப்பா வருதுப்பா.